கிறிஸ்துவுக்கள் அருமையான கர்த்தர் தேவன் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலே காலை வேளையிலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 2 மாதமும் கர்த்தர் கிருபையா கர்த்தர் வழி நடத்த தேவன் அநேகர் இயங்கிக் கொண்டிருக்கலாம். நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்தை கேட்டேன், எனக்கு இந்த மாதம் கிடைக்கல, என் பலவீனம் மாறல, என் சூறு மாறல என்று அநேகர் இயங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் மிக ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது சங்கீதம் 20:5 எடுத்து வாசிப்போம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார், உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார். கடந்த 2 மாதமா எதெல்லாம் விண்ணப்பம் செய்தீங்களோ அதே தேவன் இந்த மார்ச் மாசத்துல கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு மனிதன் முழு நிச்சயமாக தன் விண்ணப்பம் செய்து கர்த்தரிடத்துல சமூகத்தை காத்திருக்கணும். அந்த மனிதனுடைய ஜெபத்தை தேவன் செய்வானா, நிச்சயமாகவே அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். அந்த விசுவாசம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் முழு இதயத்தோடு விசுவாசத்தை காத்து கொள்ளப்பட வேண்டும். அப்பேற்பட்ட காரியங்களை என்ன பார்க்க போறோம். அது பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா, அன்னாள் என்று ஒரு மகள் இருந்தாள். அவள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து அவள் தேவாலயத்தில் போய் அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டது என்ன செய்வார், சாமுவேல் தீர்க்க தரிசி கர்த்தர் கொடுத்தார். இசக்கியா ராஜா அந்த 15 ஆண்டுகள் அவர் மரணக்கர தருவாயில் இருக்கும் போது அவர் விண்ணப்பத்தை கர்த்தர் திரும்பி என்ன செய்தார், 15 ஆண்டுகளை இசைக்க கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் போது அநேகர் குஷ்டரோகிகள் பலவீனம் பார்வையில்லாமல் அநேகர் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் விண்ணப்பம் கேட்டு அவர் அற்புதம் செய்தார். அதே போலதான் இன்று பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவன் உங்களுடைய வேண்டுதலையும் கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றி கர்த்தர் கொடுப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்று நம்ம பார்க்க போறோம். முதல் நம்முடைய எதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, அந்த விண்ணப்பம் வர வைக்கும் என்ன கேட்கணும் என்று பார்க்க போகிறோம். சாலமோன் விண்ணப்பம் எப்படி கேட்கப்பட்டது என்று பார்ப்போம். சாலமோன் ராஜாவாக இருந்தபோது தன் தேசத்தில் அநேக ஜனங்களுக்காக சொப்பன மூலமாக கர்த்தரிடத்தில் சாலமோன் கேட்டுக்கொண்டார். இந்த ஜனங்களை எப்படி வழிநடத்தணும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் செய்தபோது கர்த்தருடைய விண்ணப்பம் சாலமோனுக்கு என்ன கிடைச்சி பார்ப்போம். 1 ராஜாக்கள் 3:9 வாசிப்போம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் கேட்டுக்கொண்டதுனா, எனக்கு இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக எனக்கு ஞானம் வேண்டும், இந்த ஜனங்களை விசாரிக்க முடியாத எனக்கு ஞானத்தை வேண்டும், இந்த ஜனங்களை எப்படி கொண்டு போக முடியாத ஞானத்தை தான் பெற்றுக்கொண்டார். தேவன் அதே போல சாலமோனுடைய விண்ணப்பின்படியாகவே கர்த்தர் என்ன செய்தார்னா, சாலமோனுக்கும் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த ஞானத்தை எல்லாத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார்னா இல்லை, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார் ஆனாலும் தன் ஆத்மாவை காத்து கொள்ளாமல் விழுந்து போனார். இஸ்ரவேல் தேசமாகப்பட்டது, 2 பிரியப்பட்டது, அநேக பெண்களை திரும்ப செய்தார், விக்கிற வழிபாடுகள் செய்து தேவடைய காரியத்தை என்ன செய்தானா, அவர் விழுந்து போனார். இவர் பெற்ற அளவிலா ஞானம் ஐசியரும் அது ஏன் என்று கேட்டால், தேவ சமூகத்தில் ஞானத்தையும் அறிவையும் கேட்டார், ஆனால் என்ன கேட்கல அப்படின்னா, கிருபியை கேட்காமல் போய்விட்டார். ஆண்டவரே அவருடைய கிருபினாலே என்னை வழிநடத்துங்கன்னு சொல்லி கேட்காமல் போனதுனாலே அவன் சுயத்தில் அவன் வாழ்க்கையில் விழுந்து போனார். ஆனால் அதே 2 காரியம், தாவீது தன் தகப்பன் அவருடைய விண்ணப்பம் எப்படி ஏறெடுக்கப்பட்டதுன்னா, ஆண்டவரே எங்களுடைய கிருபினாலே என்னை வழிநடத்துங்க. தாவீது சங்கீதத்தில் எழுதும்போது பார்த்தீங்களா, கிருபை கிருபை அநேக இடத்துல பார்த்தீங்க, கிருபினாலே நான் நடத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது எழுதும்போதெல்லாம் கிருபை கிருபை கிருபின்னு சொல்ல எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 6:4 வாசித்தை வாசிப்போம்.
திரும்பும் கர்த்தாவே, திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், என்னுடைய ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும். அந்த கிருபையின் நிமித்தம் இரட்சியும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவர் கிருபையினால் பெற்றுக்கொண்டார். அதே சங்கீதம் 51:1 பார்ப்போம். தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அநேக அந்த கிருபை கிருபின்னு சொல்லி போய்க்கலாம். சில வசனத்தை மட்டும் நான் சொல்ல, அதிகாரத்து வசனம் சொல்லுகிறேன். அதே சங்கீதம் 25:7 வாசிங்க. என் இளவயதின் பாவங்களையும், என் இளவயது பாவங்களிலும், என் மீறுதல்களையும் நினையாதிரும், நினையாதிரும், கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம், தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின் படியே நினைத்தருளும். ஆமீன். ஒவ்வொரு நாளும் அவர் தாவீது தன்னுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம், அந்த சங்கீதத்தை எழுதும் போதெல்லாம், அந்த கிருபை பற்றி அநேக எழுதப்பட்டிருக்கா. கர்த்தரிடத்தை கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரே கிருபையினை வழிநடத்துங்கப்பா. ஆனால் இவர் அநேக தேசத்தை ஆளுங்க செய்யும் போது ஒவ்வொரு ராஜா கூட இவரை பார்த்து பயந்தார்கள். தாவீதுக்கு விரோதமாக எழும்ப முடியாது போய்விட்டது வாழ்க்கையில். ஏன்னா அவர் கர்த்தருடைய கிருபை தாவீதை வழிநடத்துச்சு. அதே போல தாவீது ஒரே ஒரு முறை தான் செய்தார், தவறு செய்தார். ஆனால் தன் மரண தருவாய் மட்டும் கடைசி வைக்கும் கர்த்தருடைய கிருபினாலே தன் ராஜ்யத்தை அவர் செய்து முடித்தார். ஆனால் தன் மகனாக இருக்க சாலமோன் ஞானத்தை அறிவி கேட்டார் ஒழிய கர்த்தருடைய கிருபி பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார். அப்போஸ்தலர் பவுலுடைய விண்ணப்பத்தை பார்ப்போம். இவர் பவுல் பார்த்தீங்கன்னா இயேசுவை போல அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய மிக திரளான ஊழியம் செய்யக்கூடிய மனிதன். அவர் என்ன செய்வார்னா, தன் வஸ்திரத்தை கழட்டி அவரை போட்டார். அந்த வஸ்திரம் எங்கேயெல்லாம் தொடப்படுதோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய கிருபை பவுல் மேலே இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது. கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார். அது என்னதான், ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு முள் இருக்குது, அதை நீக்கி போடும் என்று சொன்னபோது கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்கு என்ன நடந்து பார்ப்போம். ஆனால் இவர் திரளான அற்புதங்களை அடையாளம் செய்கிறாரு. ஆனால் தன்னுடைய பலவீனம் நீங்காத போது ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்கிறார். அது 2 Corinthians 12:9 வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமீன். அந்த பலவீனம் உனக்கு இருக்கும், ஆனால் தாங்கிக்கூடிய கிருபை நான் உனக்கு தருவேன். ஆண்டு சொல்ல, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அப்போ அந்த முள் கடைசி மட்டும் என் பலவீனம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்ததுடைய ஆண்டு சொல்ல, அந்த பலன் நான் தருவேன், அந்த கிருபையை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி பொருள்கிட்ட கொடுத்தார். நம் வேதத்தில் 3 பேரை அணையை பார்த்தோம். அதில் முதல் சாலமோனை பார்த்தோம். சாலமோன் தன் ஜனங்களுக்கு வேண்டிய ஞானத்தை வேண்டு கேட்டுக்கொண்டா, எப்படி வழி நடத்தணும். ஆனால் என்ன கேட்கல, கர்த்தருடைய கிருபை கேட்காம அவர் விழுந்து போனார். தாவீது எதனால் நிலைச்சிருந்தார்னா, தேவனுடைய கிருபினாலே தம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கடைசி மட்டும் வாழ்ந்து போனார். 3வது பவுல் உடைய விண்ணப்பத்தை பார்த்தோம். ஆண்டவரே தேவன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அந்த கிருபினாலே வழி நடத்தி கொண்டிருந்தார். கர்த்தருடைய தேவஜனமே, நம்ம ஜெபிக்கும் போது மத்தேயு 6வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லு, ஜெபிக்கும் போது ஞானமுள்ள போய் அளக்காதே, ஜெபத்தில் தெளிந்த கொடுக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம விண்ணப்பம் செய்யும் போது என்ன கேட்குறோம், இது வேணும் அது வேணும் கேட்குறவில்ல. ஆனால் நீ இனிமேல் நீ கேட்கும் போது என்ன கேட்குறீங்க, ஆண்டவரே உங்கள் கிருபை வேணும், என் கிருபினாலே நீ வழிநடத்துங்கப்பா, உங்கள் கிருபை நீ வழிநடத்துன்னு சொல்லி நீ கேட்கும் போது நிச்சயமாகவே அது அதிகமாக கிருபி பெற்றுக்கொண்டது யாருமா, தாவீது பெற்றுக்கொண்டா. இன்றைக்கி 2 மாத அளவில் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்காத காரணம், நீங்கள் கேட்டீங்க, கொடுத்தார், எல்லாம் செய்தார், ஆனால் என்ன கேட்கல, முக்கியமாக அவருடைய கிருபியை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போயிட்டோம். ஆனால் இன்றைக்கி கேளுங்க, ஆண்டவரே 2 மாதமாக அவருடைய கிருபினாலே வழிநடத்துங்கப்பா, எங்கள் கிருபி உனக்கு போதப்பா, என்னை ஆசீர்வதித்து இந்த மார்ச் மாதம் இந்த 1வது தேதியிலே நான் தெரியாமல் அநேக காடை வேண்டு கேட்டேன், அதை காட்டிலும் உங்கள் கிருபை மேலானது. வேதம் சொல்ல ஜீவனை காட்டிலும் அவர் கிருபை மேலானது, வாழ்க்கை காட்டிலும் அவர் கிருபி மேலானது. வேதம் சொல்லுது, வேதம் சொல்ல நிற்பதும் நிர்மூலமாவது அவருடைய சுத்த கிருபை
நிச்சயமாகவே இப்படி நீங்கள் வேண்டும் போது இந்த ரெண்டு மாதமாக கிடைக்காத போராட்டத்தை இந்த மார்ச் மாதம் உங்களுடைய இருதயத்தினுடைய வேண்டுதலை கதை என்ன செய்வார் நிறைவேற்றி கதை கொடுத்து உங்களுடைய ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம சிபிப்போம். அன்பு பலது பிதாவே, இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் மூன்று பேர் பார்த்தப்பா. ஒன்று சாலமோன், ஆண்டவரை தன்னுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆனால் கிருபி இல்லாமல் விழுந்து போனதை பார்த்தோம். தகப்பனாகிய தாவீது ஆனால் என்ன செய்தார், ஆண்டவரே தன் கிருபை வேண்டும் சொல்லி நிலையான கிருபியின் மூலமாய் அவள் கர்த்தர் சமூகத்தில் வாழ்ந்து போனார். மூன்றாவது பொருள் விண்ணப்பம் செய்யும் போது ஆண்டவரே என் கிருபி உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் கிருபி தாங்கிட்டு இன்னைக்கு தேவன் அப்பா முழுசாக நாங்கள் நிற்கிறேன்னா உங்களுடைய சுத்த கிருபி நின்று கொண்டு கொடுப்பா. இந்த மாதம்படி வாக்கு தத்தும்படியாக சங்கீதம் 20:5 உன் வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்ப அந்த வாக்கு தத்துவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, ஆமே. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை நிறைவேற்றி கற்றுக் கொடுப்பா. உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து காத்துக்கொள்வா. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பா. காட் பிளஸ் யூ. ஆமே.